என்னென்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வ்ளாக் பண்ணுற நேரம் வந்து சரியாக பேசுகிறது கேட்குதில்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு காட்டாமல் செய்கிறது சரியில்லை அப்படின்ட்டு இந்த மைக். ஸோ இந்த மைக்கை வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அவுட்டோரில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். பட் சும்மா டெஸ்டிங் தான் சார். இப்போ நான் பேசுகிறது மைக் இல்லாமல் இந்த ப்ளஸ் கையில் இருக்குது. இப்போ நான் மைக்கை இன்செர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. முக்கியமாக என்னென்னா நம்ம மைக் ஒன்று எடுத்துகிட்டோன்னா என்ன செய்வோம், ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்ருப்போம். அது உண்மையிலே அர்த்தம் வந்து என்னென்னா, பொதுவாக வந்து மைக் செட்டப் பண்ணுறதுன்னு ஒரு 6-7 மைக் இருக்கும். அப்போ வந்து பொதுவாக அந்த மைக் அட்ஜஸ்ட் பண்ணுறவர் என்ன பண்ணுவார்னா, முதலாவது நம்பர், ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர், நாலாவது நம்பர்னு கனெக்ஷன் கொடுத்துட்டு போவார். சரியா? அப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு போகிற நேரம் வந்து என்ன நடக்கும், சொல்லுவோமே இப்போ 4வது நம்பர் மைக் வேலை செய்யணும்னா கேட்பாங்க, செக் ஃபோர் ஓகே, செக் செவன் ஓகே செக் ஒன் எதாவுமே நடக்கும். ஸோ இதை தெரியாமல் நிறைய பேர் ஒரே ஒரு மைக்கை வச்சுட்டு செக் ஒன் டூ த்ரீ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா காமெடியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சும்மா தெரிஞ்சனால சொன்னேன். ரைட், இது உண்மையிலே எனக்கு இது எப்படி ரிஃப்ளெக்டானு சொல்லி சத்தியமாக தெரியல வீடியோவில். நான் இப்போ எடிட் பண்ணுறது எனக்கு விளங்கும். ஸோ பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் அங்கே எப்படி ஷேக் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. ரைட்,
சின்ன ஒரு வீடியோ தான் உங்களுக்காக சும்மா போதும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் அவுட்டோரில் உள்ள மீட் பண்ணுறேன். ஸோ